அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலகிட்டு வாய்ப்பாடு. அலகிட்டு வாய்ப்பாடு மிக மிக ஒரு எளிமையான வினா தான். இந்த வினாவை நம்ம சரியாக பயிற்சி எடுத்துட்டாலே முழுமையான மதிப்பெண் பெற முடியும். இந்த வினாவானது 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தமிழ் பாடங்களில் உள்ள வினாத்தாளில் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4, குரூப் 2, விஏஓ போன்ற எல்லா அரசு போட்டித் தேர்விலையும் அலகிட்டு வாய்ப்பாடு பற்றிய ஒரு வினா இடம்பெற்றிருக்கும். அலகிட்டு வாய்ப்பாடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போது தான் உங்களுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு தெளிவாக புரியும். அலகிடுதல், சீர்களை அவற்றில் உள்ள அசைகளின் அடிப்படையில் பிரிப்பதே அலகிடுதல் ஆகும். அலகிட்டு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு திருக்குறளை கொடுத்து அந்த திருக்குறளுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு எழுத சொல்லுவாங்க. திருக்குறள் பார்த்தீங்கன்னா, மேலே 4 சீரும், கீழே 3 சீரும், மொத்தம் 7 சீர் இருக்கும். அந்த 7 சீருக்கு அலகிட்டு வாய்ப்பாடு நம்ம சரியாக எழுதினாலே நம்ம முழுமையான மதிப்பெண் பெற முடியும். அலகிட்டு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 1 எழுத்து, 2 அசை, 3 வாய்ப்பாடு. இந்த 3மே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நம்ம அலகிட்டு வாய்ப்பாடில் முழுமையான மதிப்பெண் எடுத்துடலாம். எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம், குறில் எழுத்து, நெடில் எழுத்து. குறில் எழுத்து பார்த்தீங்கன்னா, குறுகிய ஓசை உடைய எழுத்து தான் நம்ம குறில் எழுத்துன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அ இ கா து சொல்லிகிட்டே போகலாம். நம்ம குறுகிய ஓசை உடைய எழுத்து குறில் எழுத்து. அடுத்தது நெடில் எழுத்து பார்த்தீங்கன்னா, நீண்ட ஓசையுடைய எழுத்து நெடில் எழுத்து. இதில் பார்த்தீங்கன்னா, அ இ உ போ தோ தே, இது போல் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய்யெழுத்து. இக்கு, இங்கு, இச்சு, இத்து, இந்து, இது போல் புள்ளி வச்ச 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து அக்கு, இது எல்லாமே எழுத்துக்களை சேர்ந்தது. அடுத்தது அசையை 2ஆக பிரிக்கிறாங்க, 1 நேரசை, 2 நிறையசை. நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன, எது எதெல்லாம் நேரசையாக வரும், எது எதெல்லாம் நிறையசையாக வரும்னு தெரிஞ்சிட்டாலே இந்த அலகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப எளிமையாக போயிடும். எது எதெல்லாம் நேரசைன்னு பார்த்தீங்கன்னா, குறில் தனித்து வருவது நேரசை, அதாவது ஒரு குறில் எழுத்து தனியாக வந்தாலும் அது நேரசை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குறிலுடன் ஒற்று சேர்ந்து வருவது நேரசை, அதாவது ஒரு குறில் எழுத்து கூட ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வருவது நேரசை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நெடில் தனித்து வருவது நேரசை, ஒரு நெடில் எழுத்து தனியாக வந்தாலும் அது நேரசை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வருவது நேரசை, ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து அதாவது மெய்யெழுத்து சேர்ந்து வருவதும் நேரசை தான். அடுத்தது நிறையசை, என்னென்னலாம் நிறையசைன்னு பார்த்தீங்கன்னா, இரு குறில் இணைந்து வருவது நிறையசை, அதாவது 2 குறியெழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது நிறையசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரு குறில் இணைந்த ஒற்று இணைந்து வருவது நிறையசை, 2 குறியெழுத்து ப்ளஸ் ஒரு மெய்யெழுத்து, இந்த 3 சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை தான். 3வது பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் இணைந்து வருவது நிறையசை, ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வருவது நிறையசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் ஒற்று இணைந்து வருவது நிறையசை, ஒரு குறிலும் ஒரு நெடிலும் ப்ளஸ் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது நிறையசை. நேரசைக்கான 4 விதிமுறைகளையும் நிறையசைக்கான 4 விதிமுறைகளையும் மொத்தம் 8 விதிமுறைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும், எது நேரசை எது நிறையசைன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நெடில் முதலில் வந்தால் அதை தனியே நேரசை என பிரிக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு 2 எழுத்து வருது, ஒரு குறில் நெடில் வருதுன்னா ஃபஸ்ட்டு நெடில் வந்தாக்கா நம்ம நெடில் தான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும், 2வது தான் குறியில் பிரிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஒற்று எழுத்து எங்கு வந்தாலும் அது அலகிடப்படாது, அதற்கு முன் உள்ள குறில் அல்லது நெடிலோடு சேர்த்து அசையாக பிரிக்கப்பட வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு மெய்யெழுத்தை நம்ம தனியாக அலகிட்டு பிரிக்க முடியாது, அந்த மெய்யெழுத்து கூட குறில் எழுத்தோ இல்லை நெடில் எழுத்தோ சேர்த்து நம்ம பிரிக்கணும். குறில் எழுத்து மட்டுமே அடுத்து ஒரு நெடில் எழுத்தோடு சேர்ந்து நிறையசை ஆகுமே தவிர, ஒரு நெடில் எழுத்தை அடுத்து ஒரு குறில் சேர்ந்து நிறையசை ஆகாது. ஒரு சீரை நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் பொழுது குறிலையும் நெடிலையும் சேர்த்து பிரிக்கலாம், ஆனால்
நெடிலேயும் குறிலேயும் சேர்த்து பிரிக்கக்கூடாது. இந்த ஒரு பாயிண்டில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறில் நெடிலை போலவே நெடில் குறிலையும் சேர்த்து பிரிப்பாங்க, அது தப்பு. நம்ம எப்போவுமே குறில் நெடிலை மட்டும்தான் பிரிக்க முடியுமே தவிர நெடில் குறிலையும் சேர்த்து பிரிக்கக்கூடாது. அடுத்தது வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஈர் அசைச்சீர் வாய்ப்பாடு. அதாவது ஒரு சீரில் ரெண்டு அசை இருந்தாக்கா அதுதான் ஈர் அசைச்சீர் வாய்ப்பாடு. அதை பார்த்தீங்கன்னா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இந்த நான்கு ஈரசைச்சீர் வாய்ப்பாடையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூவசைச்சீர் வாய்ப்பாடு. அதாவது ஒரு சீரில் மூணு அசை இருக்கும், அதுதான் மூவசைச்சீர் வாய்ப்பாடு. ஏற்கனவே ஈரசைச்சீர் பார்த்துருக்கோம், அந்த ஈரசைச்சீர் கூட கடைசியாக நேரையோ இல்லது நிறையோ நம்ம சேர்க்க போகிறோம், அதுதான் இப்போ மூவசைச்சீர். அதாவது நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய், நிறை நிறை நேர் கறிவிலங்காய். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஈரசைச்சீர் கூட கடைசியாக நாம் நேர் சேர்க்கும் பொழுது அது தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய்னு மாறும். அதே போல் ஈரசைச்சீர் கூட நம்ம கடைசியாக நிறை சேர்க்கும் பொழுது நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி, நிறை 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 கறிவிலங்கனி அப்படின்னு என்னென்னா கனியாக மாறுகிறது. அதாவது நேர் சேர்க்கும் பொழுது தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கறிவிலங்காய் மாறுற மாதிரி, நிறை சேர்க்கும் பொழுது தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கறிவிலங்கனின்னு மாறும். நமக்கு கொடுக்குற திருக்குறளில் கடைசி சீர் பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரசை அல்லது நிறையசை எதனா ஒன்று கொண்டு தான் முடியும். அது நேரசையில் முடிஞ்சாக்கா நம்ம நாள்னு எழுதணும், நிறையசையில் முடிஞ்சாக்கா மலர்னு எழுதணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி சீர் குட்டியில் உகர எழுத்துக்களில் முடிஞ்சதுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா கு சு டு தூ பூ ரு இந்த ஆறு குட்டியில் உகர எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து கொண்டு முடிஞ்சதுன்னா அது நேர்வு அல்லது நிறைவு என்ற அசைகளில் ஒன்றை கொண்டு முடியும். நேர்வு வந்தாக்கா நம்ம காசு என்ற வாய்ப்பாடு எழுதணும், நிறைவு வந்தாக்கா பிறப்பு என்ற வாய்ப்பாடு எழுதணும். இப்போ ஒரு திருக்குறளுக்கு எப்படி அலகிட்டு வாய்ப்பாடு எழுதலான்னு வாங்க பார்க்கலாம். என்ன குறள் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரசைக்கான நாலு விதிமுறைகளையும் நிறையசைக்கான அந்த நாலு விதிமுறைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் பிரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒழுக்கம் அந்த பிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ உழு இ ஓ குரில் உழு குரில் இ ஒற்று. அப்போ இரு குறில் இணைந்த ஒற்றுன்னு பார்த்தீங்கன்னா நிறை நான் போட்டிருக்கேன். அதேமாரி க இம் கம், அதாவது ஒரு குறில் ஒரு ஒற்று, அது நேர் நிறை நேர் புளிமா. அடுத்தது விழுப்பன் வி ழு இ, இந்த மூணுத்தையும் பிரிக்கணும். வி குறில் ழு குறில் இ ஒற்று, இரு குறில் இணைந்த ஒற்று நிறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப இந்த ப குறில் இந்த ஒற்று, ஒரு குறில் ஒரு ஒற்று சேர்ந்தால் நேர் நிறை நேர் புளிமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தரலான் த ர தர இரு குறில், அப்போ இரு குறில் தனித்து வருவது நிறை. லான் லா நெடில் இன் ஒற்று, ஒரு நெடிலும் ஒரு ஒற்றும் வந்தால் நேர் நிறை நேர் புளிமா. அடுத்த சீர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். ஏற்கனவே இந்த ஒழுக்கம் என்ற சீரை அலகிட்ட படிப்படி பிரிச்சுருக்கோம். ஓ ழு இக் இரு குறில் இணைந்த ஒற்று நிறை, க இம் ஒரு குறில் ஒரு ஒற்று நேர் நிறை நேர் புளிமா. அடுத்த சீர் பார்த்தீங்கன்னா உயிரினும், உ இ இரு குறில் இணைந்து வருவது நிறை, ரி நு இம் இரு குறில் இணைந்த ஒற்று வருவது நிறை, நிறை நிறை கருவிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம்பப், ஓ நெடில் இம் ஒற்று, நெடில் ஒற்று சேர்ந்து வருவது நேர். ப இப் குறில் ஒற்று சேர்ந்து வருவது நேர், நேர் நேர் தேமா. இந்த கடைசி சீர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாள் மலர் காசு பிறப்பு, இந்த நாலு வாய்ப்பாட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டை கொண்டு முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா படும், இது வந்து மலர் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டே முடிகிறது. இது ஏன் மலர் என்னும் வாய்ப்பாட்டு கொண்டு முடியுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கடைசி சீரை பார்த்தீங்கன்னா நாள், அந்த நம்ம நாள் நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு நெடில் ஒரு ஒற்று நேர் வரும். அதே போல் மலரை பிரிக்கும் பொழுது இரு குறில் ஒரு ஒற்று நிறை வரும். அதே போல் நேர் நிறை. அதே நம்ம கடைசி சீரை பிரிக்கும் பொழுது
இது போல் நேர் வந்ததுன்னா நம்ம நாள் போடணும், நிறை வந்ததுன்னா மலர் போடலாம். காசு, காசை பிரித்து பாருங்கள், கா நெடில், அது கூட சு குட்டில கூட உறுப்பு சு. அப்போ நேர் ப்ளஸ் குட்டில உறுப்பு வந்தபோது அது நேர்பாக மாறும். பிறப்பு அதே போல் பீர இருக்குறி இணைந்த ஒற்று நிறை. பூவும் வந்து குட்டியில் கூட உறுப்பு தான். அப்போ நிறை கூட்டல் பூ குட்டியில் கூட உறுப்பு, அது நம்ம நிறைவுன்னு போடுவோம். இதே போல் இந்த கடைசி சீரையும் நம்ம அழகிட்டு வாய்ப்பபடி பிரித்து அது நாளாக மலராக காசாக பிறப்பாக நம்ம ஈஸியாக எழுதிட முடியும். கடைசி சீரை பிரித்ததோட நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு முடிஞ்சுது. நம்ம அழகிட்டு வாய்ப்பாடில் முழுமையான மதிப்பெண் எடுக்கிறோன்னா நம்ம அதிகப்படியான திருக்குறளை எழுதி எழுதி பார்க்கறது மூலிமா நம்ம தவறு பண்ணாமல் முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.